ஓ மை காட், ஒரு ஷாக்கிங்கான நியூஸ்ங்க. என்ன பாக்குறீங்களா, நீங்க அனுப்பி கொடுத்த அந்த மெயிலும் இன்ஸ்டாவோட கமெண்ட்ஸ் தான் சொல்றேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாராமெடிக்கலோட கவுன்சிலிங் லாஸ்ட் டேட் ரிஜிஸ்ட்ரேஷன் இன்னையோட க்ளோஸ்ட் ஆகுதான்னு கேக்குறீங்க. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பாராமெடிக்கல் நர்சிங் 19 டிகிரி கோர்சஸுக்கும் ஃபார்மா டிக்கும் ஃபர்ஸ்ட் இந்த கவுன்சிலிங்கோடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ப்ராசஸ் வந்து இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன். இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் தான் இன்னைக்கு ஜூன் 26 அஞ்சு மணியோட உங்களுக்கு அந்த லிங்க் வந்து க்ளோஸ் ஆயிரும். ஸோ கவுன்சிலிங்கோடைய ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் தான் நம்ம முடிச்சிருக்கோம், அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணி முடிச்சிருக்கோமே தவிர நம்மளுக்கு கவுன்சிலிங்கே முடியல. ஸோ நிறைய பேர் என்ன கேட்குறீங்க, கவுன்சிலிங் வந்து நம்ம முடிச்சிட்டோம், இதுக்கடுத்து இந்த ரேங்க் லிஸ்ட் தான் கவுன்சிலிங்கோடைய ரிசல்ட்டான்னு கேட்குறீங்க. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பா கிடையாது. கவுன்சிலிங்ல மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 4 ஸ்டெப் ப்ராசஸ் இருக்குது. அதோடைய முதல் கட்டம் தான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்றது. இதை சப்மிட் பண்ணி நம்ம முடிக்கக்கூடிய கடைசி நாள் தான் இன்னைக்கு. இப்ப உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும், நீங்க எல்லாருமே அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும் போது அதுல எங்கேயாவது கோர்சஸோ அல்லது காலேஜஸோ நீங்க அப்ளை பண்ணீங்களா? இல்லவே இல்லை. இல்ல அப்படின்னா நம்ம கோர்சஸையும் காலேஜையும் அப்ளை பண்ணணும்ல, அது எங்க பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவுன்சிலிங்ல சாய்ஸ் ஃபில்லிங்ல தான் நம்ம கோர்சஸையும் காலேஜஸையுமே அப்ளை பண்ணுவோம். எனக்கு வந்து அண்டர்ஸ்டூட் ஆகுது, நீங்க எல்லாமே இப்பதான் 12th முடிச்சுட்டு வந்திருக்கீங்க. சோ கவுன்சிலிங் எப்படி நடக்கும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் அவ்வளவா தெரியாதுங்கிறதுனால நீங்க கேட்கக்கூடிய டவுட் வந்து ஓகே. பட் முதல் கட்டம் தான் நம்மளுக்கு முடிஞ்சிருக்கு. ரெண்டாவது கட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு 20 டைம் எடுத்துக்கிடுவாங்க. நாளையில இருந்து ஒரு 20 டைம் வந்து நம்மளுடைய மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி டீம் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. நீங்க என்னதான் உங்களுடைய 12th மார்க்ஸ் பேஸ் பண்ணி ஒரு 200 கட் ஆஃப் கால்குலேஷன் பண்ணியிருந்தாலுமே அவங்க திருப்பியும் அவங்க கால்குலேட் பண்ணி நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட்ல நம்மளுடைய கட் ஆஃப் என்ன, நம்மளுடைய கம்யூனிட்டி என்ன, அதுக்கடுத்து நம்மளை கட் ஆஃபையும் கம்யூனிட்டியும் பேஸ் பண்ணி நம்ம எத்தனாவது கம்யூனிட்டி ரேங்க்ல வருவோம் அப்படிங்கறத ரேங்க் லிஸ்ட், மெரிட் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க. இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து கன்க்ளூட் கிடையாது, நம்மளுக்கு வந்து கவுன்சிலிங் ரிசல்ட் வந்துருச்சுங்கிற அர்த்தம் கிடையாது. இந்த ரேங்க் லிஸ்ட்ல நம்மளுக்கு நேம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம யாருடைய நேம் எல்லாம் வந்திருக்கோ அவங்க தான் போய் என்ன பண்ணணும் அப்படின்னா கவுன்சிலிங் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். இந்த ரேங்க் லிஸ்டோ கவுன்சிலிங்கோ எல்லாமே எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுடைய மெயிலுக்கோ அல்லது எஸ்எம்எஸ்க்கோ எதுக்குமே வராதுங்க. ஒன்லி நம்மளுடைய அபிஷியல் வெப்சைட்ல தான் தெரியப்படுத்துவாங்க. சோ அபிஷியல் வெப்சைட்டை நீங்க போய் அடிக்கடி பார்க்க முடியாது அப்படின்னா நம்மளுடைய சேனல்ல கண்டிப்பா இந்த அப்டேட்ஸையும் உங்களுடைய கைடன்ஸும் கண்டிப்பா நம்ம கொடுப்போம். அதே மாதிரி நம்மள மாதிரி பாராமெடிக்கல் சேனல்ஸ் வச்சிருக்கிறவங்க லைக் பாத்தீங்கன்னா நர்சஸ் ப்ரொஃபைல், இவங்க எல்லாருமே இந்த அப்டேட்ஸ வந்து தெரியப்படுத்துவாங்க. சோ கண்டிப்பா இது வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து போய் இந்த அப்டேட்ஸ் தெரிஞ்சிடும், யாருமே மிஸ் பண்ண மாட்டீங்க. சோ நீங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் போய் தெரியற மாதிரி வீடியோஸ வந்து ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு. இந்த சர்டிபிகேட் வெரிபிகேஷனுக்கு யார் போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி, ஜென்ரல் கேட்டகரி, இந்த ரெண்டு கேட்டகரி இருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பெஷல் கேட்டகரினா யாருன்னு கேக்குறீங்க. இந்த பாராமெடிக்கலை பொறுத்தவரைக்கும் ஸ்பெஷல் கேட்டகரியில யார் வருவாங்கன்னா பிசிக்கலி சேலஞ்சு கேண்டிடேட்ஸ், அதாவது மாற்றுத்திறனாளிகள், அவங்களும் எக்ஸ் சர்வீஸ் மேன், இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் ஸ்பெஷல் கேட்டகரியில வருவாங்க. இதை தவிர மீதி இருக்கிற எல்லாருமே எதுல வருவீங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரியில வருவீங்க. இந்த ஸ்பெஷல் கேட்டகரியில இருக்கக்கூடிய பிசிக்கலி சேலஞ்சு கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் நீங்க சென்னைக்கு போகணும். அதுவும் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட் வெரிபிகேஷனுக்காக மட்டுமே தான் தவிர வேற கவுன்சிலிங் அட்டன் பண்றதுக்கோ எதுக்குமே கிடையாது. சோ திருப்பியும் சொல்றேன், எக்ஸ் சர்வீஸ்மேன் போக வேண்டிய அவசியம் இல்ல, ஜெனரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸும் போக வேண்டிய சென்னைக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல. ஒன்லி பிசிக்கலி சேலஞ்ச் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் நீங்க வந்து சர்டிபிகேட் வெரிபிகேஷனுக்கு சென்னைக்கு போகணும். நெக்ஸ்ட் நிறைய ஒரு கன்ஃபியூஷனா கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு தெரியுமா பாத்தீங்களா, ரேங்க் லிஸ்ட் வந்து நாளைக்கே ரிலீஸ் பண்ணிருவாங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ரேங்க் லிஸ்ட் நாளைக்கே ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. நம்மளுக்கு சில பேக் ஒர்க் எல்லாம் இருக்குது, ஒரு 20 கழிச்சுதான் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. நம்ம எதிர்பார்க்கக்கூடிய டேட் ரேங்க் லிஸ்ட் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா போன வருஷம் ஜூலை 16 நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. சோ இந்த வருஷமும் நம்மளுக்கு ஜூலை 16 மேல ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்பவே இருக்குது. எந்த டைமிங்ல நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா ஒண்ணு மார்னிங் வந்து அபிஷியல் வெப்சைட்ல ஒரு 10 மேல ரிலீஸ் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா ஈவினிங் 4-5 அந்த டைமிங்ல என்ன பண்ணுவாங்கன்னா அபிஷியல் வெப்சைட்ல ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. செகண்ட் ஸ்டெப் ப்ராசஸ் வந்து ரேங்க் லிஸ்ட் கவுன்சிலிங்ல.
தேர்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணி ஒரு 2-3 வீக்ஸ்க்கு கழிச்சு நம்மளுக்கு கவுன்சிலிங் ஷெட்யூல் டேட்னு கொடுப்பாங்க. அதாவது எப்படி உங்களுக்கு சொல்லலாம்னா, நீங்க 12th எக்ஸாம் எழுதுறதுக்கு உங்களுக்கு எக்ஸாம் டைம் டேபிள் அப்படின்னு கொடுப்பாங்கல்ல, எந்த டேட்ல போய் எந்த எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிற ஒரு டைம் டேபிள் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த கவுன்சிலிங்ல எந்த ரேங்க் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த ரவுண்ட்ல எந்த டேட்ல போய் நீங்க கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற கவுன்சிலிங் டைம் டேபிள் டேட் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. இதுவுமே அபிஷியல் வெப்சைட்ல தான் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ ஒன்ஸ் நம்மளுக்கு அந்த கவுன்சிலிங் டைம் டேபிள் வந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ண உடனே, அந்த ஷெட்யூல் டேட் டைம் டேபிள் டேட் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 1 வீக் கழிச்சு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கவுன்சிலிங் லிங்க் வந்து அபிஷியல் வெப்சைட்ல கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்டுக்கு அப்புறம் தான் ஃபோர்த் ரவுண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு ரவுண்டுக்குமே கவுன்சிலிங் லிங்க் வந்து கொடுப்பாங்க. சோ கவுன்சிலிங்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 days நடக்கும். அதுல ஃபர்ஸ்ட் 4 days வந்து நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவீங்க. அந்த சாய்ஸ் ஃபில்லிங்ல தான் என்ன கோர்ஸ் வேணும், என்ன காலேஜஸ் வேணும் அப்படிங்கறத நீங்க அப்ளை பண்ணுவீங்க. சோ எத்தனை கோர்சஸ் எத்தனை காலேஜஸ்னால நீங்க சாய்ஸ் ஃபில்லிங்ல வந்து ஆட் பண்ணலாம், அதுக்குரிய அமௌண்ட் எவ்வளவு, ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் 250 ரூபா தாங்க. ஒன்லி நீங்க எத்தனை கோர்சஸுக்குமே அத்தனை காலேஜஸ் எவ்வளவு நாள் நீங்க வந்து அப்ளை பண்ணாலுமே 250 ரூபீஸ் தான் நீங்க பே பண்ண போறீங்க. அடுத்த லாஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கவுன்சிலிங் வந்து ஒவ்வொரு ரவுண்ட் ஸ்டூடெண்ட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இமீடியட்டா அடுத்த டேயே என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா, கவுன்சிலிங் உங்களுக்கு என்ன காலேஜ் கிடைச்சிருக்கு, என்ன கோர்ஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ரிசல்ட்டுமே நம்மளுக்கு அபிஷியல் வெப்சைட்ல வந்து தெரியப்படுத்திடுவாங்க. சோ இவ்வளவு தாங்க கவுன்சிலிங் ப்ராசஸ். ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். கவுன்சிலிங்கோடைய முதல் கட்டம் அப்ளிகேஷனுடைய ப்ராசஸ் தான் நம்மளுக்கு இன்னையோட முடிய போகுது. இன்னமும் நம்மளுக்கு ஒரு 4 ப்ராசஸ் இருக்கு, அதுக்குரிய டைம் வந்து எடுக்கும். அப் டு நம்மளுக்கு ஆகஸ்ட் வரைக்கும் கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து நடக்கும். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ வந்து லைக் பண்ணுங்க, அதே மாதிரி நம்மளோட சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்க. அப்டேட்ஸ்க்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.